గణేశ చరణం శరణం గణేశ, గణేశ చరణం శరణం గణేష. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி. எல்லாம் அல்ல, இறைவனுடைய அனுக்கிரகத்தினால நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்க வாழ்வாங்கு வாழணும். அதற்காக இந்த சுவாமியை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். இன்று ஜூலை மாதம் 7ஆம் தேதி 2024 வருஷம். தமிழ் வருடத்தில் இது குரோதி வருடம். ஆணி மாதம் 23ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு காலையில 6:01 வரைக்கும் சந்திர பகவான் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பயணம் பண்ற, பிறகு பூசம் நட்சத்திரத்தில் நமக்கு அனுக்கிரகம் பண்ண போற. எனதருமை மேஷராசி என்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் இன்னைக்கு தைரிய ஸ்தானத்திலிருந்து மனோ தைரியத்தை கொடுக்க போறார். அப்ப இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளா மேஷராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது. பிள்ளைகள் விஷயத்தில் இந்த மனசு கஷ்டங்கள் விலகும். இந்த சூரிய பகவான் இன்னைக்கு உங்களுக்கு மனோ தைரியத்தை தரப்போகிறார். அதே மாதிரி அரசு வழி காரியங்கள் அனுகூலமாக இருக்க போகிறது. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களோடு நல் உறவு அமையும். தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. நீண்ட நாள் வர வேண்டிய நிலுவை பணம் வந்து சேரும். சொத்து விஷயங்கள் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். நல்ல நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய N6 வண்ணம் வெள்ளை வண்ணம். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு காசு பணம் பெருகும் அப்படின்னு தெரியறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மறைய போகிறது. உங்க பிள்ளைகள் விஷயத்துல உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் நிவர்த்தியாகும். நீங்க வாங்கின கடன் ஒன்றை இன்னைக்கு பைசல் பண்ண போறீங்க. உங்க பேச்சுல ஒரு தைரியம் இருக்கும். கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். அரசியல்வாதிகள் புகழ் பெறுவீர்கள். எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமாகும். பெண்களுக்கு குடும்பத்துக்கு பெரியவர்களுடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியை தரும். பிஸ்னஸ் ஆதாயகரமாக இன்னைக்கு அமையும். அது தொடர்பான பயணங்களும் அமையும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்க பின்பற்ற வேண்டிய N4 வண்ணம் பாக்கு வண்ணம். மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசிக்காரர்களுக்கு சிலருக்கு இன்னைக்கு தோள்பட்டை வலி, பேக் பெயின் போன்ற சில உடல்நலக் குறைவுகள் ஏற்படலாம். அதே நேரத்தில் திடீர் பணவரவுகள் இன்னைக்கு ஏற்படும். பண விஷயத்தில் உங்களுக்கு இருந்த ஒரு டஃப்னஸ் இன்னைக்கு குறைய போகிறது. மனசில் இருந்த ஒரு சங்கடம் விலகி குடும்ப முன்னேற்றத்திற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய செயல்கள் வெற்றி பெற போகிறது. இந்த நாள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க அளவாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மன குழப்பத்தை விட்டுட்டு படிக்கணும். ரொம்ப குழப்பமான மனநிலையில் இருக்கீங்க. உங்கள் குழப்பத்தை விட்டுவிட்டு படிப்பில் அதிக கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய N2 வண்ணம் முத்து வண்ணம். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்கள் வீட்டில் தோட்ட பயிர்கள், வீட்டு மாடி தோட்டம் போடுறது, செடிகள் வளர்ப்பது, இதில் ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க. அதே மாதிரி உங்களுடைய வளர்ப்பு பிராணிகள் உடல் நலத்தில் இன்னைக்கு அதிக அக்கறை எடுத்துக்கணும். இந்த நாள் வந்து தன வருமானம் பெருகும். குடும்பத்துடைய தேவைகளுக்கு ஏற்ப தன வருமானம் வரக்கூடிய யோகம் உண்டு. பெண்களுக்கு அக்கம் பக்கத்து வீட்டினரோடு ஒரு நல்ல நட்பு நிலவும். மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மறையும். கணவர் வீட்டாரோடு ஒரு இனிய உறவு நிலை உங்களுக்கு அமையும். தன வருமானம் பெருகும். நல்ல நாளாகும் இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் இன்னைக்கு சிவபெருமான் வழிபாடு செய்யணும். அதிர்ஷ்டமான N5 வண்ணம் ஆகாய நீல வண்ணம். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாள்.
வியாபாரத்தில் அதிக இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னு தெரியுது. மாணவர்கள் படிப்பில் உங்களுடைய கவனம் இன்றைக்கு சிதறப்படுகிறது, கவன சிதறல் ஏற்படுகிறது. கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கோ. சீனியர் சிட்டிசன்ஸ் தங்களுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும். பெண்களை பொறுத்தவரைக்கும் இது ஒரு வெற்றிகரமான நாளாகவும், உங்களுக்கு விருப்பமான விஷயங்கள் வாங்கிக் கொள்வதிலே நீங்கள் ஈடுபாடு காட்டும் நாளாகவும், குடும்ப முன்னேற்றத்திற்காக பிள்ளைகள் முன்னேற்றத்திற்காக நீங்கள் பாடுபடும் ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. உங்களால் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு புதிய முன்னேற்றம் ஏற்பட போகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1, வண்ணம் மாணிக்க வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரங்க குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. வெளியிடத்திலிருந்து வரக்கூடிய உணவுகளை இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் தவிர்க்கணும். சிலருக்கு ஃபுட் பாய்சன் ஆகக்கூடிய அமைப்பும் இன்னைக்கு உண்டு. இன்னைக்கு ராகு பகவான் 7 இடத்திலிருந்து உங்களை பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் விஷ ஜந்துக்களிடமும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய பாதுகாப்பையும் அதிகப்படுத்திக்கணும். நண்பர்கள் விஷயத்தில் தீய சகவாசத்தை ஒதுக்கி வைப்பது தான் இன்னைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு மிகுந்த பாதுகாப்பை தரும், தன வருமானம் திருப்தி தரும், வியாபாரிகளுக்கு கூடுதல் லாபம் வரும். நல்ல நாள் இது, பயணங்களுக்குரிய நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5, வண்ணம் மாம்பழ வண்ணம். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு புதிய உறவு ஒன்று மலரும். சில குடும்பங்களில் குழந்தை பாக்கியத்தில் தடை இருந்தால் தடை விலகும். செயற்கை முறை கருத்தரித்தலிலே சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். உங்களுடைய விலை உயர்ந்த நகைகள், உங்களுடைய பணம் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லது. பயணங்களில் கூடுதல் பாதுகாப்பு தேவை. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் விஷயங்களில் மாணவர்களுக்கு ஆர்வம் கூடும். வியாபாரம் சற்று மந்தமாக இருக்கும். உங்களுக்கு புதிய கஸ்டமர்கள் ஆனால் கிடைப்பாங்க. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம் வெள்ளை வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த நாள் ஒரு வேலை சம்பந்தமான விஷயங்களில் முக்கியமான முடிவெடுக்க போறீங்க. வேற வேலைக்கு செல்லலாமா, இருக்கிற வேலையை கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறது நீங்கள் ஒரு உறுதியான நிலைப்பாட்டிற்குள்ளே போக போறீங்க. நெஞ்சக நோய்கள் சிலருக்கு தாக்கலாம். இதயங்கள் ஜாக்கிரதை, மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறது நல்லது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் விநாயகர் வழிபாடு செய்வது உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மையை கொண்டு வந்து கொடுக்கும். எதிர்பார்க்கிற காரியங்களில் சில தடைகள் வருது, அந்த தடைகள் விலகிறதுக்கு விநாயகருக்கு அருகம்புல் மாலை போடுங்கள். எல்லா விஷயம் வெற்றிகரமாக நடக்கும். திருமண விஷயங்கள், உங்கள் குடும்பங்களில் சுபகாரியங்கள் கைகூடி வரும். உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னேற்றம் வரக்கூடிய நல்ல நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம் வெள்ளை வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, குடும்ப உறவுகளுக்கு இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. சில பேர் வந்து தவறான உறவுகளில் ஈடுபட்டவர்கள், அதிலிருந்து மீள்வதற்கு இன்னைக்கு முயற்சி பண்ணுவீங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதுசாக வீடு வாங்குற எண்ணங்கள் பெருகும். சில வீடுகளில் ரிப்பேர் ஒர்க்கு மேற்கொள்ள போறீங்க. வண்டி வாகனங்களை இன்னைக்கு கவனமாக இயக்கணும். 2-வீலர் 4-வீலர்லாம் சர்வீஸ் பண்ணி பயன்படுத்துங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய தகராறுகள் மறையும். பண வருமானம் நல்லா இருக்கும். பெண்களுக்கு மிகச்சிறந்த நாளாக, மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக இது இருக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2, வண்ணம் சாம்பல் வண்ணம். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரங்க புது புது பொருள்கள் வாங்குறதுல மகிழ்ச்சி கொள்வீங்க. ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுல மாணவர்களுக்கு ஈடுபாடு கூடும். பெண்களுக்கு தங்கம் வாங்குவதிலே இன்னைக்கு மகிழ்ச்சி இருக்கும். எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமாக முடிய போகுது. மனசில் இருக்கிற கஷ்டமெல்லாம் இன்னைக்கு விலகுது. நல்ல சூழ்நிலைகள் ஏற்படும். உங்கள் ராசி அதிபதி 2 இடத்துல இருக்காரு. இன்னைக்கு சந்திர பகவான் 7 இடத்துல இருக்காரு. பலருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆக போகுது. குடும்ப வருமானம் உயரப்போகுது. பேசுகிற பேச்சுக்களில் கவனமாக இருக்கணும். குறிப்பாக நண்பர்கள்ட்ட பேசும்போதும், வாழ்க்கை துணைகிட்ட பேசும்போதும் வாக்குவாதங்கள் வந்து உறவுகளில் பிரச்சனை வருங்கிறதுனால
வாக்குவாதம் இல்லாத பேச்சை இன்னைக்கு அமைத்துக் கொள்வது என்பதுதான் உங்களுக்கு நல்லது. நண்பர்களோடு பணம் கொடுக்கல் வாங்கல சில தகராறுகள் வரலாம், எச்சரிக்கை தேவை. இந்த நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் ஒன்று, வண்ணம் பச்சை வண்ணம். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரங்க ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிற வேலையிலேருந்து வேறு வேலை மாறுவதற்கு முயற்சி பண்ணுவீங்க. சிலருக்கு வேலை நெருக்கடிகள் இருக்கு. அதே போல உங்கள் ஹெல்த்தில் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணணும். சிலருக்கு நீங்கள் ஏற்கனவே வாங்கின கடன்களால் சில தொல்லைகள், கடன் கொடுத்தவர்களுடைய நெருக்கடிகள் இன்னைக்கு இருக்கலாம். உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும். உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் பெரிதாகக்கூடிய நாள் அப்படிங்கிறதுனால ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் நடந்து கொள்வது உங்களுக்கு வெற்றியை தரும். இந்த நாளில் உங்கள் ஹெல்த்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. குலதெய்வத்துக்கு பசுமை தீபம் ஏற்றி வழிபடுங்க, நன்மைகள் நடக்கும். இந்த நாள் உங்களுக்கு வியாபாரத்தில் அளவாக நீங்கள் வியாபாரம் பண்ணிக்கிறதா நல்லது. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் மூணு, வண்ணம் தேன் வண்ணம். மீனராசி என்பர்களே, உங்கள் ராசிநாதன் குரு பகவான் இன்னைக்கு மூணாம் இடத்துல இருக்கார், சந்திர பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கார், சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார். இந்த நாள் பயணங்கள் நிறைந்த நாளாக அமைய போகிறது. அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்குற முயற்சிகள் பண்ணுவீங்க. பொழுதுபோக்கு விஷயங்களுக்காக வெளியூர் பயணங்கள், நீண்ட தொலைவு பயணங்களை மேற்கொள்வீங்க. சில பேர் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்காக ஃபாரின் விஷயங்களை மேற்கொள்வீங்க. அதே போல வியாபாரத்திற்காக வெளிநாட்டு தொடர்புகளை வளர்த்துக் கொள்வீர்கள். குழந்தை விஷயங்களில், குழந்தைகளுடைய உடல் நலத்தில் இன்னைக்கு அதிக அக்கறை எடுத்துக்கணும். இந்த நாள் உங்களுக்கு புதிய வீடுமனைகள் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு, தன வருமானம் பெருகும். குடும்ப உறவுகளில் விட்டு கொடுத்து போகணும். காதலில் லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த நாள் உங்களுக்கு நன்மைகள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் ஐந்து, வண்ணம் ஆகாய நீல வண்ணம். அன்பர்களே, இந்த பதிவில் டெய்லி உங்களோட ராசிகளுக்குரிய கோச்சார பலன்களை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நிமித்தங்கள் அடிப்படையிலும் சில பலன்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் பொதுவான பலன்கள். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும், உங்கள் ஜாதகம் பார்க்கணும்னா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதே போல் நியூமராலஜி அட்வைஸ் வேணும், வாஸ்து ஆலோசனை வேணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், சுப முகூர்த்தம் குறிக்கணும்னு எந்த வகையான ஜோதிட ஆலோசனையாக இருந்தாலும் எங்களை நீங்கள் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அலைபேசி எல்லாம் காண்டாக்ட் பண்ணலாம். முறையான ஃபீஸ் கட்டி எங்களுடைய ஆலோசனையை நீங்கள் பெற முடியும். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்முடைய ஆஃபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் காண்டாக்ட் பண்ணும்போது எங்கள் ஆஃபீஸில் ஃபோன் எங்கேஜாக இருந்தாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் வாங்க, இந்த நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர், இந்த நம்பரில் உங்களுடைய பேர், நீங்கள் இப்போ எந்த ஊர்லேருந்து பேசுகிறீர்களோ அந்த ஊர் அதை குறிப்பிட்டு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்டீங்கனா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவார். உங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபஸர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.